மக்களே, நான் உங்க கலிஸ்டன். நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கேன் நம்புறேன். நாங்கள் எங்க போக போறோம் என்றால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். என்ற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல இதுல பாப்பீங்களோ தெரியும். அப்படியே அடுத்த எபிசோட்னு சொன்ன அந்த எபிசோட் அடுத்த பயணம் ஆரம்பம். இன்றைக்கு அப்படி ஒரு செம்ம ஃபன்னா ஒரு நிறைய கனடாவில் இருக்கிற முழு தமிழரையும் பார்க்கலாம்னு சொல்லலாம். அப்படி நிறைய தமிழாக்கள் வருவினம். இன்றைக்கு வேற வேலைகள் அப்படி நிறைய விஷயங்களுக்கு வேண்டி வரையலாமல் இருக்கிறார்கள் எல்லாருமே. இந்த வீடியோவில் பார்த்து நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தரப்போம். அப்படிதானே, இவைக்கெல்லாம் புதுசாக இருக்க போது எங்கேயோ கோயிலில் தேருக்கு போகிற மாதிரி போய் நடந்து கொண்டிருக்கு. போன முறை நீங்க பாத்துருப்பீங்க, இந்த முறை அந்த போன முறை பார்த்த விட கொஞ்சம் இன்னும் நல்ல விளக்கமா கொஞ்சம் வெளியா போய் ட்ரை பண்ணாங்க. 7 மணிக்கு வலிக்கிறோம்னு சொல்லி 9 மணி ஆயிட்டு 2 மணிக்கு வெளியாக 2 மணிக்கு வெளியாக போய் ட்ரை பண்ணது தான். ஆனா அப்படித்தான் இப்பயே வெளி மாதிரி தான் கிடக்குது. இப்போ இங்க நாங்கள் வந்து நிற்கிறோம்டா, அம்மாண்ட அப்பார்ட்மெண்ட்ல வந்து நிற்கிறோம். அம்மா கடிச்சு கீழே வாங்கணும்னு சொன்னாங்க, இன்னும் பெறையில. இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் மேலே போக வேண்டி வரப்போதான் நினைக்கிறேன். மறுவாவா நோமலா வந்த உடனே அம்மாவை கூட்டிக்கொண்டு நாங்கள் 3 பேரும் போகிறோம். இங்கே அப்பாண்டு கேப்பீங்க, அப்பா விட்டுட்டு போகிறோம். நாங்கள் அப்பா கூட்டிக்கொண்டு போகிற விரும்பல. நாங்கள் அப்பா வேறு குரூப்போட வரார். நாங்கள் 4 பேரும் நாங்கள் இந்த காரில் போகிறோம். மற்ற அப்பா சிந்தக்கா ஆக்களோட வருகிறோம் வர்றார். அதை விட இன்னும் ஒரு விஷயம் உண்டு. அம்மாவோட கதைக்கு பயமா கிட எங்களுக்கு இல்லை. அந்த பேனடா கடும் பயமா கிட அம்மா ஆர்மி கடும் படையோட இருக்கிறீங்க. சில வேலை சொல்ல இல்லாது அம்மா பெரிய தங்காச்சி விட்டா வந்து அடிச்சு போடுவீங்க கேனடா. என்ன சொல்லு, இந்த கூடவர விஷம் இந்த கோயில்ல இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கும் ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது. நான் நேர்ந்தேன் இந்த கோயில் கோயிலே சொல்றான் சந்தோஷமா இருக்குது, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு கவலை என்னன்னு சொன்னால் அற்புதம் இல்லைன்னு சொல்லி தனக்கு கவலையா. ஆனா இந்த வருஷம் நான் வந்து சந்தோஷமா எல்லாரையும் சந்திக்கலாம். இன்னொரு விளக்கம் ஒன்று இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வேணும். நீங்கள் என்னண்டா எங்களை கொமெண்ட்ஸில் பேசுறீங்க, அம்மாவுக்கு சமைக்க தெரியாது சமைக்க தெரியாது சொல்கிறோமண்டு. நாங்கள் பார்த்தோம்ண்டா, நாங்கள் நீங்கள் மெயின் ஓம் எங்கே நிற்கிறீங்க வாங்க கீழே. நாங்கள் என்னண்டா, நாங்கள் நீங்க நிக்கிற மாதிரி அந்த பேயில நாங்க அம்மாவை பேசல. அம்மாக்கு ஒரு படிப்பிக்க சொல்றீங்க, அம்மாக்கு சமைக்க தெரியாண்டு இல்ல. இங்க சமைப்பா நல்லா சமைப்பா, பஞ்சு. அடுத்தது சில பேருக்கு அந்த சமையல்ன்ற ஒரு விஷயங்கள் அப்படி இருக்கும். அத நீங்கள் பாக்குற விதங்களை பார்த்தா எனக்கு ஏதோ வெருட்டி சமைக்காம இது என்னோட அப்படி அந்த ஆளை நாங்க இது பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொமெண்ட்ஸ் வருது. என்னத்துக்குன்னு தெரியல. இப்ப எல்லாட்ட வீட்டுலயும் சமைக்க தெரியாதாக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். நான் கனவிடத்துல கண்டிருக்கிறேன் சமைக்க தெரியாது இல்ல. அதோட சமைக்கிறதுக்கு பஞ்சு பழகிறது பஞ்சு சமைப்பினா அதோட தலைவலியா பாக்குறேன். மாணவர்களுக்கு
படிக்கிறது எப்படி தலைவலியா இருக்குமோ அதே மாதிரி சமைக்கிறத பாக்குறேன். சமைக்கிறது தலைவலியா கிடக்கும், தலைவலி சமைக்கிறது தலைவலியா கிடக்கும். நல்ல வடியா சமைப்பா, இடியப்பம் சமைப்பா, இடியப்பம் சாம்பார் தெரியுமே தெரியும். அப்படி சில சில விஷயங்கள் நல்லா சமைக்க தெரியும். அப்ப நேற்று பிரியாணி எப்படி இருந்தது? பிரியாணி பிரியாணி செய்து காட்டுவோம். ஒரு நாள் மட்டும் பிரியாணி பாய் பாய் தாடி கேட்டால் பாய் தான். பிரியாணி வந்துட்டு தெரியாதுன்னு சொல்றது எனக்கு பிடிச்ச கிடக்கு. அதைக்கு பிடிக்குமுங்க, அது உங்களை பாக்க சில போல வேறு யாக்கள்கிட்ட போய் நான் சொல்றீங்க. இப்போல வீடியோலயே சொல்றோம், நாங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் இப்படி காமெடியா நாங்கள் போடணும். இப்போ இதுல அம்மா செஃப் அப்படி சொல்லி போட்டு அம்மா சமைக்க விட, அம்மா எங்களுக்கு வேறு மாதிரி சமைச்சு காட்டி விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே அடிச்சு சொல்றீங்க உங்களை பிடிக்குதுன்னு சொல்லி அபிய என்ன அடுத்து என்ன போடுறது, அடுத்து என்ன போடுறோம் நோண்டுறாண்டு, அது அடுத்து என்ன போட்டோம் வரும் தெரியும். அடுத்த என்ன போறது தெரியாம எங்களை சமைச்சு தந்து நீங்க சமைச்சது எனக்கு வந்து என்னன்னு சொன்னால் இவ சொல்றது எனக்கு உண்மையா நூற்றுக்கு நூறு வீதம் பிடிக்கும். ஏன்னு சொன்னால் சில நேரம் எனக்கு ஏதாவது செய்ய வேணுமாண்டா ஈஸியா சமையலை விட்டு விட்டு அந்த நான் செய்கிற வேலைக்கு ஈஸியா போடுவேன். பாத்தீங்களா, அது ஒரு நல்ல இது. இது பிடிச்சு சமைக்கிற வஞ்சியில பெண் நேரம் பாப்போம். சமைக்கிற நேரம் இல்லாம தையல் மிஷின்ல போயிருக்கோம். அதுக்கு அப்புறம் நீங்க வேற பேசுறீங்க, கொமெண்ட்ஸ்ல உங்களை துட்டி துட்டி திணிக்கிறீர்கள். அதால அவங்க இன்னும் நல்ல லக்கா போய் இப்ப இது சொன்னதுக்கு அம்மா ஆர்மி புறப்பட்டு வந்து அடிக்க நம்ம வந்துருக்கீங்க. காமெடி பம்பல் பம்பல சில சில இது எல்லாம் செய்யத்தான் வேணும். நீங்கள் அதான் ஜோசிக்காதாங்க. சரியும் கிறிஸ்டன் கூட்டிக்கொண்டு வரப்பறாரு, அம்மா அம்மா போய் கூட்டி கொண்டு வரட்டும். நான் என்ன நடக்குன்னு சொல்லுங்க அப்போ. உன் மேல போ, அம்மா அம்மா கீழே வரப்பா லிப்டில. இப்படி கேரளா வேற நடந்து நான் மேல போவன், அவ கீழே வந்து அது காலையில நடந்து வெளியிலயும் போயிடுவா. ஆன தூரம் அப்படித்தான் நடக்க மாட்டேங்கிறேன். வரட்டும் அம்மா வரட்டும், அம்மாவோட அப்படி பாட்டெல்லாம் கேட்டுக்கொண்டு செம்ம ஃபன் பண்ணி கொண்டு போப்புறோம். இவ்வளவு தூரம் இதுல இருந்தேன்டா எங்களுக்கு அந்த கோவிலுக்கு சேர்ச்சி அந்த அட்ரஸ் உங்களை போட்டு வரேன். நீங்களும் போன முறையும் கன பேர் வரையில என்று கவலைப்பட்ட நீங்க இந்த முறை வர்றீங்களோ தெரியாது. நீங்களும் ஒவ்வொரு வரியமும் உங்களுக்கு இப்படி ஒரு நாள் கிடைக்கிறத வாங்க, ஏன்னா நல்லா இருக்கும். ஆளை பாத்தீங்களா என்ன வெளிக்கிட்ட போறோம்? வெளிநாட்டுக்காரர் மாடல் என்ன என்ன வெளிநாட்டுக்காரர் மாதிரி போடுங்க. பெரியம்மாவும் சித்தியும் எல்லாரும் எந்த உங்கள நான் பெற்றவர்கள். ஓகே பாய் பாய். எங்க போறோம் நாங்கள்? நாங்கள் இப்ப இங்கேண்டா சேர்ச்சிக்கு போறோம். சேர்ச்சி பத்தி சொல்லுங்க. ஒரு உபாக அன்னதானம் போனோம் நான் கொஞ்ச நாள் பாப்போம். சேர்ச்சிக்கு பரிய மரியம் போறது கோயில் நேரம் நீங்க அங்க போய் கும்பிட்டு கொண்டு இல்ல மண்டே மரத்து இல்ல சாப்பிடுறீல்ல சாப்பிடு சாப்பாடு சாப்பிடுறீ சாப்பாடு பிரான் சாப்பிடமா சைவம் கொடுத்தா இன்றைக்கு சாப்பிடுவா ஏன் தெரியுமோ? கோயிலே அந்த சாப்பாடு தான் கொடுப்போம். விதறதுக்கு அதுதானே சாப்பிடுறது. ரெண்டு சைவ பிரியர்களும் சேர்ந்து விட்டினம் என்ன ரெண்டு மணித்தியாலம் இங்க இருந்து காட்டுறேன்டா. அப்ப ஒன்பது
அரே டாங்க பதினொன்றரைக்கு பாட்டு படிக்கிறான் பதினொன்றரை ஆகும் போது நான் போகவே அப்படி அப்பாக்கள் வர அப்படின்ட்டு 2 மணி ஆகட்டும் என்னத்துக்கு நான் விடிய 4 மணிக்கு 3:45 கொழும்பி 6:30 தான் படுத்துறேன். திருப்பி படுத்து விட்டு பார்த்தா நீ தட்டுற இன்னும் வலிக்கிடல வலிக்கிட்டு கொண்டு நினைக்கிறேன். அப்படி மேக்கப் ஆள் டீயோண்ட வண்டி குடிச்சு கொண்டு போவோம். ஏன்னா 2 மணித்தியால மாவட்டம் 2:00 எப்படியும் ரோட்ல 100% ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கும், டிராபிக்கா இருக்கும். ஒவ்வொரு முறையும் இப்படி நடக்கிறது, ஒவ்வொரு முறையும் போயிருக்கேன். நான் 2 தரம் போயிருக்கிறேன், 2 தரம் போயிருக்கேன். அப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. 2:00 ஜிபிஎஸ்ல பாக்க ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆடிக்கொண்டான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு ட்ரைவ் பண்ணி வேற வேகமாக போகணும். போன முறை நான் எல்லாம் கிடக்கிற ரோட்டுகள் சைட்டுகள் பாதைகள் எல்லாம் லோக்கல் ஆளுக்கு எல்லாம் விட்டு கொண்டு போனான். இந்த முறை எப்படியாவது போய் சேர்ந்துடணும். நாங்கள் அப்படின்ட்டு இந்த போகிற ட்ரிப்பை உங்களை காட்டிக்கொண்டு நாங்கள் போகிற இடம் எங்கேன்னா அந்த அந்த சிட்டிக்கு மிட்லேண்ட் சொல்லுவினோம். அந்த மிட்லேண்டில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் அங்காள போனோம்னா நல்ல ஒரு பீச், வஷகா பீச் என்று சொல்லுவாங்க, மார்க்கம் வஷகா பீச். அது சரியான ப்ளூ மவுண்டன் பீச் என்ற ஒன்று, ப்ளூ மவுண்டன் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு சரியான ஃபேமஸான இடம். ஆனால் நாங்கள் ஃபேமஸான இடங்களுக்கு ஒவ்வொரு வரியத்திலே எதுனா ஒரு இடத்துக்கு ஃபேமஸ் போவோம் மட்டும் தான் யோசிச்சு வச்சுக்கிறேன். உடந்துறி போகிறதால நம்மளுக்கு நட்டம் எங்களுக்கு இப்போ இந்த கண்டென்ட் இல்லாமல் போயிடும். அதை விட டவுன் டவுனுக்கும் இன்னொரு நாளைக்கு போவோம். இன்னொரு நாளைக்கு போகிற பிளான் இருக்குது. இப்போதைக்கு வேலை தோங்கியாச்சு, வேலையாலையும் பார்க்கணும். வேண்டாம் வேலையை கொஞ்சம் படியப்புறம் படிக்கிற வேலை. ஸோ படியாக போய் படுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். டிராஃபிக் பெருசாக இல்லை. இப்போ இதில் நாங்கள் சாப்பாடு அம்மா அம்மா அங்கே வடை சாப்பிட்டு கொண்டிருக்குறா. அம்மம்மா 2 மணிக்கு முதல் ஒன்றும் சாப்பிடாதாம். அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். அதை விட இன்றைக்கு நாங்கள் போகிற இடத்துலேயே எல்லாருமே அதை நீந்து நீந்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டை பாக்க ஞாபகம் வருது, ஞாபகம் வருது என்னன்னு தெரியவில்லை. என்ன ஞாபகம் வருது? என் குஞ்சுகள் ஞாபகம் வருது இல்ல. இதால இந்த ரோட்டை பாக்க, ரோட்டை பாக்க ஞாபகம் கொஞ்சம் வருது. சேர்ச்சுக்கு போறோம், சேர்ச்சுக்கு போன ஞாபகம் வருதாமா? அந்த போற கோயிலுக்கு போற போன நினைவு இருக்கா? அப்ப அம்மா கார் எடுத்து அடுத்து ஓடுங்க. நான் கார் எல்லாம் பழகி இருக்கிறேன். தெரியாது கார் பழக்கிட்டு நீ பழகினியோ? ஓடுதீங்களா அம்மா கார்? என்னண்ட ஓடுறது? ஓடுறது என்ன டவத்தில புண்ணுக்கு போகும்? சரி காருக்குள்ளது செய்ய வேடா, அப்படியே இல்ல சும்மா இப்படி இருக்க நான் அமர்த்த மாட்டேன் சொல்லும் தெரிஞ்சதான் இதுல இருக்கா கார் ஓடி காடுங்க. அந்த சீட்டில இருந்தோம் அம்மா லைசன்ஸ் எடுத்துல போட்டா
அரசாங்க வேலை என்ன மாதிரியான வேலை செய்ய போனாலும் வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு வேலை எடுத்தவன் அரசாங்க வேலை அரசாங்க வேலை போனாலும் அந்த வேலையை செய்யக்கூடிய இன்ஜினியரும் ஆயினா மற்ற வேலையில செய்யறதுதான் காசு கூட கொடுக்க வேண்டியிருக்கும். என்னடா இப்பத்திய சூழ்நிலையில நான் பார்த்துக்கேன், நிறைய படிச்சாங்க எல்லாமே நோமல்கள் பண்ற அளவுக்கு நான் போகுது. ஏனண்டா வேலை இல்லா தம்பி இதை கேட்டு சொல்ல போய் படிக்க கூடாது, படிக்கதான் படிக்காதான்னு இப்ப கணக்கு படிக்கிறது வேலை காண்டி இல்ல, நாலேஜ் நாலேஜ் அண்ட் டாலன்ட் போல தண்ட மனசாம் காத்தாடி மாதிரி ஆடுதான், போல 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 அது போல இது போல எண்ணுவீங்க, போல அப்படி இப்படி எண்ணுவோம், அதே போல இதே போல அப்படி போல அதே இதே போல காத்தாடி போல காத்தாடி போலாடுது தட்டித்தவரும் தங்க கொடியே நீ தாண்டி என்னை மாறுபிட்டு ராஜாத்தி உன்னை காணாத அனிருத்தின் சொந்த காரணம் போலவா டிஜே ரீமிக்ஸ் உலகே மாயம் இங்கிலீஷ் படிச்சு தந்தா பழகல்ல ஓ
கனடா உருவாயினதுக்கு ஒரு இது இருக்காமட்டு சொல்லிடுறேன், விளக்கங்கள் அவ்வளோ அது தெரியாது. இப்போ பாருங்கள் இந்த இடங்கள் எல்லாமே பழைய வீடுகள் இருக்குது. இப்போ நான் லண்டனில் ஒரு சிட்டி கொண்டு போனால் பழைய இருக்கிற வீடு இருக்கிற மாதிரி, இதை 100 வயசு மேலே என்ற மாதிரி அப்படியான ஒரு இடம் தான். 100 ஹோம்ஸாம் கிராமப்புறங்களை கொஞ்சம் ஒரு ஏத்த முறக்கத்துலாம் இருக்கு. இந்த சேர்ச்ச எப்படி நான் உங்களுக்கு காட்டப்படுறேன்னா, அப்படியே பூரமா அதை என்டர் பண்றது. ஏன்னா போன முறை அதெல்லாமே மிஸ் ஆகிட்டுது. இந்த முறை அதெல்லாமே மிஸ் பண்ணாம அப்படியே எல்லா விஷயத்தையும் காட்டுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளவுக்கு நடக்குதோ தெரியல. பாருங்க ரோடு இவ்வளவு நியூட்ரன்ட்டு.